ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. மாணிக்கம் அப்படிங்கிற 47 வயசுடையவர் போலீஸ் கிரைம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃபோட பேர் ராமலட்சுமி. ராமலட்சுமிக்கு 43 வயசு ஆகுது. அவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் இருக்க ஆலந்தூர் ராஜா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு போலீஸ் குவார்டர்ஸில் தான் வாழ்ந்துக்கிட்டும் வராங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் சத்யபிரியா. சத்யபிரியாவுக்கு 20 வயசு ஆகுது. தியாகராஜ நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற பிரைவேட் காலேஜில் சத்யபிரியா டெய்லியும் படிச்சுக்கிட்டும் வராங்க. சத்யபிரியா டெய்லியும் காலேஜ் போயிட்டு வருது எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினோட ஸ்டேஷன் பரங்கிமலை ஸ்டேஷன்லேருந்து தியாகராஜ நகருக்கு அவங்க போயிட்டு போயிட்டு டெய்லியும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதான் அக்டோபர் 13 தன்னோட ஃப்ரெண்டு கூட சத்யபிரியா அந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நாள் காலையில திடீர்னு ஒரு பையன் சத்யபிரியா கிட்ட பேசுறதுக்கு வரான். ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. சத்யபிரியாவுக்கு பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டு நின்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போகுது. ரெண்டு பேருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிற ட்ராக்ல ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் கரெக்டாக வரும்போது அந்த பையன் சத்யபிரியாவை ட்ராக்ல தள்ளி விடுறான். சத்யபிரியா ட்ராக்ல விழுறாங்க. இமீடியட்டா அந்த ட்ரெயின் சத்யபிரியா மேலே ஏறுது. சத்யபிரியா ட்ராக்ல விழுந்தோன்னே இமீடியட்டா ட்ரெயின் டிரைவர் நோட்டீஸ் பண்றாரு. ட்ரெயினை நிறுத்துறதுக்கு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் நிறுத்த முடியல. அதுக்குள்ளாரியே ட்ரெயின் சத்யபிரியா மேலே ஏறிடுச்சு. ட்ரெயின் ஏறினோன்னே இமீடியட்டா அவங்க உடம்புல இருந்து ஏகப்பட்ட காயங்கள் ஆகி ரத்தங்கள் வருது. அங்கேயே சத்யபிரியா இறந்துட்டாங்க. இமீடியட்டா அந்த இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் கால் பண்ணி போலீஸ் எல்லாமே வராங்க. அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. சத்யபிரியாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சுடுறாங்க. போலீஸ் ஃபர்ஸ்டா என்கொயரியில விசாரிக்க ஆரம்பிச்சது சத்யபிரியாவோட ஃப்ரெண்டு. ஏன்னா சத்யபிரியா இறந்து போகும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தது சத்யபிரியாவோட ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது அவனோட பேர் சதீஷ். அந்த சதீஷ்க்கு 23 வயசு ஆகுது அப்படிங்கிறது போலீஸ்க்கும் தெரிய வருது. யார் இந்த சதீஷ் அப்படிங்கிறத என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சத்யபிரியாவோட அப்பா அம்மா எல்லாத்திட்டையுமே என்கொயர் பண்ணும் போது தான் தெரியுது அந்த சதீஷ்ங்கிற பையன் சத்யபிரியா வீட்டுக்கு எதிர் வீட்டு என்ன சம்பந்தம், எதனால சதீஷ் சத்யபிரியாவை அந்த அளவுக்கு கொடூரமா கொன்னாரு இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே நாள் சதீஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத போலீஸ் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சதீஷ் இந்த கொலையை பண்ணிட்டோன்னு இமீடியட்டா போனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சதீஷ எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சைபர் நெட்வொர்க் மூலியமா தேடிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக சாயந்தர நேரம் பக்கம் சதீஷ் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறதுக்காக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கான். அப்போது சைபர் நெட்வொர்க் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இமீடியட்டாக போலீஸ் போய் துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் சதீஷை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சதீஷோட என்கொயரியில் போலீஸ்க்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக நீ சத்யபிரியாவை கொன்ன, உனக்கும் சத்யபிரியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். அதுக்கு சதீஷ் கொடுத்த ஒரே பதில் என்னென்னா, எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதனால தான் அந்த பொண்ணை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன சண்டை அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிர் வீட்டில் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல ஃபோன் பேசுறதும் வெளியே மீட் பண்ணுறதும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு நாள் சத்யபிரியாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. சத்யபிரியாவோட அப்பா அம்மா அடுத்ததா சதீஷை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. சத்யபிரியா கிட்ட புரிய வைக்கிறாங்க, இது உனக்கு கரெக்டான பேர் இல்லை, இது உனக்கு கரெக்டான வயசும் இல்லை. சதீஷை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவன், அதுவும் இல்லாம அவனோட கேரக்டர் சரியில்லை, அவனோட கேரியர் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தன்னோட பொண்ணுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டோன்னு சத்யபிரியா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நம்ம அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டு போல், நம்ம தப்பான ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சதீஷ்கிட்ட போய் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது சதீஷால் தாங்க முடியல. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபங்கள் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்தை எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு ரொம்ப நாளாகவே சத்யபிரியா பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்படியாச்சும் கேட்டு நம்ம திருப்பி லவ் பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் சத்யபிரியா லவ்வை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி
பண்ணிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் சதீஷ் நான் உன்னை உண்மையா லவ் பண்ண நீ தான் என்னோட லைஃப்னு நினைச்சேன், நம்ம லைஃப்க்கு ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி திருப்பி சத்யபிரியாவை அப்ரோச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும் போது சத்யபிரியா ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் திருப்பி உங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அமைச்சு விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் கூட சதீஷ் மாறவே இல்லை. திருப்பி திருப்பி சத்யபிரியாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியா ஒரு எக்ஸ்டென்ட் வருது, அதுதான் இந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன். இங்கேயும் வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசி சத்யபிரியா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள்னு சொல்லிட்டு கோவப்பட்ட சதீஷ் அதே இடத்துல கோவத்தை தாக்கு பிடிக்க முடியாம சத்யபிரியாவை அந்த டிராக்ல தள்ளி விட்டு இருக்காரு. டிராக்ல தள்ளி விடும் போது ட்ரெயின் வந்து அந்த டிராக்ல ஏறிடுச்சு. சோ இதுதான் என்னோட கொலைக்கு காரணம், எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற எந்த பையனுக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கறத போலீஸ்ட்ட வாக்குமூலம் தந்திருக்காரு. இதுல என்ன வருத்தமான சம்பவம் என்னன்னா, தன்னோட பொண்ணு சத்யபிரியா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மாணிக்கம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போய் காப்பாத்த முடியாம மாணிக்கம் அந்த இடத்துல உயிரை விட்டுருக்காரு. அந்த லெவலுக்கு தன்னோட பொண்ணு மேல அன்பு வச்சிருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது அவர் எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா கிரைம் பிரான்ச்ல இருந்தாலும் ஒரு அப்பாவா அவர் அந்த இடத்துல உயிரை விட்டுருக்காரு. இதுதான் சத்யபிரியா அப்படிங்கிற 20 வயசு பொண்ணு. ஜஸ்ட் காலேஜ் தான் படிக்கிறாங்க, அந்த 20 வயசுலயும் என்னாலையும் லவ் பண்ண முடியும், நானும் கரெக்டா ஒருத்தவனை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவனை தப்பா சூஸ் பண்ணி தப்பான ட்ராக்குக்கு போய் கடைசியா அவங்க அப்பா அம்மாவோட அட்வைஸ் மூலியமா திருப்பி ஒரு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த பையனால இவங்களுக்கு நடந்த கொடூரமான விஷயம். இது சத்யபிரியாவுக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பாவுக்கும் நடந்திருக்க ஒரு கொடூரமான விஷயம். தன்னோட பொண்ணு இறந்து போனதை தாங்க முடியாம அவரும் இறந்திருக்காரு அப்படின்னா அவர் எந்த லெவலுக்கு அந்த பொண்ணு மேல பாசத்தை வச்சு பிரேக்கப் பண்ணதுனாலதான் சதீஷ் இவங்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வருது. இன்னொரு சைட், சதீஷ் ஆரம்பத்துல இருந்தே சத்யபிரியாவை சிங்கிள் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, சத்யபிரியா ஒத்துக்கல அப்படிங்கிற கோபத்தினாலதான் சத்யபிரியாவை கொன்னுட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வருது. ஒரு சைடு சதீஷ்க்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு, இன்னொரு சைடு அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற ஏகப்பட்ட நியூஸ் நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டேதான் இருக்கோம். இதுல போலீஸோட அப்டேட்ஸ் என்ன, போலீஸோட என்கொயரி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபர்தர் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இதுல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருந்தாலும் சரி லவ் பண்ணாட்டியும் சரி எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அக்டோபர் மாசம் நம்ம ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வருஷம் செப்டம்பர் மாசம் நம்ம ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணை இதே மாதிரி சென்னையில ஒரு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பையன் கத்தி எடுத்து குத்தி கொண்டிருக்கான். அதுவும் இதே போல ஒரு காரணத்தினாலதான் குத்தி அவனும் சூசைட் பண்ண நினைச்சிருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏகப்பட்ட பப்ளிக் ஸ்பாட்ல கேரளாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது, கத்தி எடுத்து ஊத்துறது, ஆசிட் ஊத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் எப்ப மாறும், ஏன் இதெல்லாம் பசங்க மட்டுமே செய்யறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தயவு செய்து உங்களோட பசங்களுக்கு பொறுமைய கத்துத்தாங்க. பொறுமை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா உடனே நான் அவளை போய் பழி வாங்கணும் அப்படிங்கிற பழி வாங்குற குணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செய்து கண்டிப்பாக எல்லாரும் அவங்க அவங்களோட பசங்களுக்கு கத்துத்தாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஏன் பசங்க மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி நான் எதிர்த்து செய்வேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போற ஒரு பொண்ணு இந்த மாதிரி செஞ்சா நம்ம யாராச்சும் ஒருத்தவனாச்சும் வாழ முடியுமா அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. தயவு செய்து நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா அதுலயே உங்களோட வாழ்க்கையை டோட்டலா தொலைச்சிடாதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேர்த்து சைடில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அது அவங்க அப்பா அம்மா சைடாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்குள்ளரையே இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆகுறாங்க, இல்லாட்டி இன்னொரு பக்கம் கோபத்தை கொண்டுட்டு வராங்க. இது ரெண்டுத்தையுமே கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே காதல்னா என்ன, அந்த காதலில் என்னெல்லாம் நடக்குது, இதனால என்னென்ன விளைவுகள், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் கரெக்டான ஏஜில்
அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இது பசங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஏகப்பட்ட பசங்களும் பெண்களும் சின்ன வயசுலேயே லவ் பண்ணி ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் அந்த லவ் பிரேக்கப் ஆகும்போது ஒருத்தவங்க மனசு மாறும் போது இன்னொருத்தவங்களால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாமே நாம் ரொம்ப கம்மியான வயசில் தான் பார்க்குறோம். இந்த இடத்துல சதீஷ் அப்படிங்கிறவருக்கு 23 வயசு, இன்னொரு பக்கம் சத்யபிரியா அப்படிங்கிறவங்களுக்கு 20 வயசு. இந்த வயசுலேயே காதலை பண்ணி கடைசியாக அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாமல் கடைசியாக சதீஷ்ங்கிற பையன் இப்போ கொலகாரனாக நிற்கிறான். இன்னொரு சைடு சத்யபிரியா அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப கொடூரமாக உயிரையும் விட்டுருக்காங்க. உங்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல பொறுமையாக உக்காந்து அடுத்தது நம்மளோட லைஃப்பில் என்ன பண்ணலாம், எப்படி முன்னேறலாம், யார் யாரெல்லாம் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யோசிங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நண்பர்கள், உங்களை நினச்சிட்டு இருக்க சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண அதுதான் என்னோட லைஃபு, அவளே என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரே ரீசனை வச்சு உங்களோட லைஃபையே தொலைச்சி கடைசியாக உங்களோட லைஃபை ஜெயிலுக்கு போக வச்சிடாதீங்க. இந்த இடத்துல சதீஷோட அடுத்த வாழ்க்கை எல்லாமே ஜெயில தான் இருக்கும் அப்படிங்கும் போது அவரோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது உங்களோட வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.